உனக்கு என்ன தெரியும் பையனை பத்தி? உங்களுக்கு எல்லாம் தெரியுமாக்கும். தெரியாமா? ஆமா எல்லாமே தெரியும். இது அம்மா தான் கரெக்ட். நீ உங்க அம்மா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஆன்சர மாத்திரை இல்ல. சிப்பா. பழம் கூட வைக்க தெரியல. அங்க இருந்து ஒரு புள்ளைய பிடிச்சிட்ட. டேய் எல்லாம் பேசாதீங்க. நீங்க சண்டை போட்டு போறீங்க நான் அம்மா வரேன். அதுக்காக செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. என்னை பத்தி க்வெஸ்சன்ஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த க்வெஸ்சனை கேட்க கேட்க அம்மா ஒரு பக்கம் ஆன்சர் எழுதுவாங்க, பிரியா ஒரு பக்கம் ஆன்சர் எழுதுவாங்க. ரெண்டு பேர்ல யாரு அதிகமா கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதுறாங்களோ அவங்க தான் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு நம்ம அம்மா ஜெயிச்சிருவாங்க. அத்தை ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் கலர் என்னது? பிட் காப்பிலாம் அடிக்கக்கூடாது. பிளாக். நீங்கள் எழுதிருக்கீங்க பிளாக். ரெண்டு பேருமே ரைட் ஆன்சர். என்ன பண்ணுவேன் அதிகமா? என்ன பண்ணுவேன்? ஒரே பதில் என்னது? தூங்குவேன். ஓகே, அதுவும் கிட்டத்தட்ட கரெக்ட் தான். நான் ஏதாவது ஸ்டேஜ்ல இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேனா? நீங்க ஆரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கும்ல வேளாங்கண்ணி மாதா ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் டீம் காட்டுங்கம்மா. சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸ். இல்ல கிரிக்கெட் டீம்னு கேட்டா என்ன எழுதிருக்காங்க? தோனி தலை. அது வந்து பிடிச்ச கிரிக்கெட் பிளேயருக்கு வேணா இது கரெக்ட் ஆன்சர். தோனி எதுல இருப்பாங்க? சிஎஸ்கேல தானே இருப்பாங்க. இந்தியால இருப்பார்ல? அப்படிலாம் கிடையாது. இதுல அம்மா தான் கரெக்ட் ஆன்சர். சிஎஸ்கேன்னு எழுதிருக்காங்க பாரு கரெக்டா. என்னோட ஷூ சைஸ் என்ன? ஷூ இப்ப கூட ரீசெண்டா வாங்கினேன். ஒரு செப்பல் சைஸ் கூட தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 7-6 அப்படி எழுதுனா கூட பரவாயில்ல. 27. என் செப்பல் சைஸே தெரியாது. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னது ஸ்கூல் டைம்ல? பிடிக்காத சப்ஜெக்ட் சோசியல். மேக்ஸ் எனக்கு வராது, அதனால பிடிக்காது. ஆனால் மேக்ஸ் மிஸ்ஸு பிடிக்கும். மேக்ஸ் பிடிக்காது. நான் எப்போ வந்து 10th முடித்தேன்? எந்த வருஷம்? ரசத்தி ஏ ரச ரசத்தி.
என் பக்கம் வந்து பார்த்து பேசுற சட்டி. 2015ல 10th முடிச்சேன். அதெல்லாம் யாரும் இப்ப கேட்கல. 2010 11 நம்ம தான் கரெக்டா இருக்கு. 10 நான் சும்மா அடிச்சு கணக்கு தான் உனக்கு மேக்ஸ் வராது போல. மேக்ஸ் வந்தா அம்மா இதுக்கு ஒரு क्वेश्चन தப்பா சொல்லிருக்காங்க. நானும் தான் CSKவும் செப்பல் சைஸும் தான். சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச டிவி ஷோ எது? டிவில நான் அதிகமா என்ன பாப்பேன்? எனக்கு தெரியாது. அதான் சொல்லிருக்க நீ வந்து தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கன்னு அர்த்தம். சோட்டா பீம். அதெல்லாம் நீ சின்ன வயசுல இருக்கும்போது வந்தது. அட்டோரி. அது வந்து உன் தம்பி செட்டுக்கு வந்தது. என் செட்டுக்கு வந்தது வேற. ரெட் ரேஞ்சர், பவர் ரேஞ்சர். தீபும்பா. ரெண்டு பேருமே தெரியல. பவர் ரேஞ்சர் தான். நீயும் தெரியல. கெஸ்ட்ல தான் இருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி. இப்போ என்னோட ஃபேவரட் டிவி ஷோ என்னது? டிவி ஷோவா யூடியூப் ஷோவா? டிவி ஷோ. அம்மா கரெக்டா எழுதிட்டாங்க. ரெண்டு பேரும் எழுதிட்டாங்க. குக் வித் கோமாளி. எஸ் குக் வித் கோமாளி. பார்க்கவே இல்ல. மிஸ் பண்ணாம பாத்துருவோம் ஃபேமிலியோட. அதுதான் ரீசெண்டா ரொம்ப பிடிச்ச ஷோ. இப்போ ஒரு பேய் படம் இருக்கு, காமெடி படம் இருக்கு. இந்த ரெண்டுல நான் எதை சூஸ் பண்ணி எதை பார்ப்பேன்? பேய் படமா? நீங்க பேய் படம். நான் பேய்க்கு மெய்யின் எழுதியிருக்கேன். இட்ஸ் அ ரைட் ஆன்சர். நமக்கு கொஞ்சம் ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் மூவி என்ன? என்னது? கத்தி. கத்தி. அம்மாவை தெரிஞ்சிருக்காங்க பாரு. இல்ல, ஏதோ ஒரு வீடியோல நீ சொன்ன. ஐயோ. என்னோட செலிபிரிட்டி க்ரஷ் யாரு? லேடிஸ் தான். லேடிஸ் மேல தான் நம்ம க்ரஷ் வரணும். என்னது எழுதி பயம் எழுதிட்டான். முடிவெட்டிருந்தாலும் அடுத்து மார்ச். இதுவும் தப்பு. நான் வந்து லாக்டவுன் முடிஞ்சு நம்ம ஒரு தடவை போனோம். ஒரு விளாக்ல கூட சொல்லியிருந்தேன். ஒரு தடவை போய் முடிவெட்டிட்டு வந்துட்டு அப்படியே கூட்டு வந்துட்டான் அப்படின்னேன். ஸோ அந்த விளாக் நம்ம எப்போ எடுத்தோம்னா பழைய வீட்டில் இருக்கும் போது. எனக்கு எனக்கு தெரியல. அக்டோபர் செப்டம்பர்ல. ஆமா, முன்னாடி அப்பெல்லாம். எனக்கு பிடிக்காத ஃபுட் என்னது? சப்பாத்தி தான் எனக்கு. ஐயோ, ஏன்னா ஒரு வருஷமா டெல்லியில இருந்தனா அங்க போயிட்டு டெய்லி சப்பாத்தி தின்னு தின்னு சப்பாத்தியே வெறுத்துருச்சு. நான் எந்த ஆப் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவேன்? ஹலோ வாட்ஸ்அப். ரெண்டுமே ரைட்டு. வாட்ஸ்அப் நான் எப்பயுமே இருக்கிறது யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஹலோ. இப்போ பேன் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் ஹலோ அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஈஸியான க்வெஸ்சன் கேட்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு, மை ஃபேவரட் எவர், சிக்கன். அதுவும் கரெக்டான சார். டொமேட்டோ ரைஸ் அதுவும் கரெக்டான சார். என்ன இப்படி கோல் அடிக்கிறீங்க? ரெண்டு பேரும். என்னோட பேண்ட் சைஸ் என்ன? பேண்ட். என்ன எப்படி ரெண்டு பேருமே எதுவும் முன்னாடியே எதுவும் பேசி வச்சிட்டீங்களா? இதெல்லாம் வந்து கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு. சத்தியமா ஒண்ணு கூட பேசல. போதும். ரெண்டு பேருமே கரெக்ட் ஆன்சர். சூப்பர். அம்மா வந்து 20ல. இது தப்பாம்மா. 2, 3, 4 16 மார்க். அம்மா 1, 2, 3 இதுவும் தப்பு. 4 இது 1, 5 ஏய், போன் எடுத்து பாத்ரூம் எழுதிக்கல. அதெல்லாம் நீ அப்பறம்தான் எழுதுன. 5 வெளியே போ. இங்க பாரு, இங்க ஒண்ணு இருக்கு. 6 மார்ச் னு சொன்னல்ல. 5 தான். சரி, நான் இது கரெக்ட்டா தான் சொன்னேன். சரி, இது கூட வச்சிருப்போம். 5 சரி, 5 அத்த 4 பொண்ணு தானே. இருந்து போட்டோம். அத்தைக்கு வந்து இவங்க வந்து 24 வருஷம் தான் தெரியும். நீ வேற கல்யாணம் பண்ண 24 வருஷமா தெரியும். எனக்கு வந்து இவங்கள 3 வருஷமா தான் தெரியும். அதனால அம்மா தான் என்ன சூப்பர். சூப்பர் என்ன? அதனால அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும். இந்த வீடியோ
வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரோமோ ஒன்னு பாத்திருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ பாத்திருப்பீங்க. பார்த்தாலும் நாங்களே பிராங்க் மாத்தி மாத்தி பண்ணி போர் அடிச்சிருச்சு இல்லையா, எவ்வளவு பிராங்க் பண்ணுவோன்றதுக்காக சும்மா ஒரு விளையாட்டுக்காக எடுத்து ப்ரோமோவா வச்சோம். எத்தனை பேர் அது உண்மை நினைச்சு நம்பினீங்க அவங்க அந்த கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எத்தனை பேர் சில பேர் கெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்ல, இவங்க ஏதோ பிராங்க் பண்றாங்க இது சும்மா ப்ரோமோக்காக வச்சிருக்காங்க நினைச்சிருப்பீங்க, அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கடான்ற அவ்வளவுதான், எல்லாரும் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருக்கீங்க நம்புறோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இது டிஃப்ரெண்டான வீடியோலாம் யாரோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, ஆட்டோ போட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம். என்ன பண்ணுறது தெரியும் அப்படின்னு சண்டை போடுற மாதிரி உனக்கு என்ன தெரியும் பசாம இரு அப்படின்னு அந்த பிள்ள அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. உனக்கு என்ன தெரியும் என் பையனை பத்தி, குழம்பு கூட வைக்க தெரியல வந்துட்டா கல்யாணம் பண்ணிட்டு தேவையில்லாம பேசாங்க. அம்மா அப்படிதான் சொல்லலாம், சண்டை போட்டதுக்கு தான் இப்ப வீடியோ எடுக்கிறேன் வந்தீங்களாக்கும். அது குழம்பு கூட வைக்க தெரியாது, எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களாம் உலகத்துலாம் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, தேவையில்லாத ஒரு பிள்ளை தேவையில்லாத ஒரு பிள்ளை. நீ சண்டை போட்டு போனீங்கன்னா